இன்று இலங்கையில் முஸ்லீம் மக்களை இலக்கு வைத்து அவர்களுடைய உரிமைகளை திட்டமிட்டு பறிக்கின்ற செயற்பாடுகள் அரங்கேற தொடங்கியிருக்கிறது. இதை உரிமை கேட்டு போராடுகின்ற ஈழத்தமிழினம் ஒருபொழுதும் பார்த்து கொண்டிருக்க முடியாது, பார்த்து கொண்டிருக்கவும் மாட்டோம். உலக சுகாதார ஸ்தாபனம் மிக தெளிவாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய இறந்த உடல்களை புதைக்கலாம் அல்லது எரிக்கலாம். புதைப்பதிலோ எரிப்பதிலோ எந்த விதமான சிக்கல்களும் வரப்போவது கிடையாது. இது உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய முடிவு. ஆனால் இலங்கையில் முஸ்லீம் மக்களினுடைய, இஸ்லாமியர்களுடைய மனதுகளை புண்படுத்துகின்ற வகையில் அவர்களுடைய ஜனாசாக்களை, இறந்த உடல்களை புதைக்க முடியாது என்றும், கட்டாயம் எரிக்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தி எரித்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த மக்களினுடைய மனங்களை புண்படுத்துகின்ற ஒரு விடயம். தன்னுடைய இறுதி ஆசை, தன்னுடைய இறந்த உடல் எவ்வாறு இந்த பூமிக்குள்ளே செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமையிலே என்று எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதனை உரிமை கேட்டு போராடுகின்ற, உரிமைக்காக செயற்படுகின்ற ஒரு சகோதர இனமான ஈழத்தமிழினம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. மாலைதீவிலே இஸ்லாமியர்களுடைய உடல்களை புதைக்க முடியும் என்றால் ஏன் இலங்கையிலே புதைக்க முடியாது? மாலைதீவினுடைய மண்ணுக்கும் இலங்கையினுடைய மண்ணுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை. இங்கே எரிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதனுடைய ஒரே ஒரு நோக்கம் அந்த மக்களினுடைய உரிமைகளை பறித்து அவர்களை இலங்கையிலிருந்து நாடோடிகளாக வெளிநாடுகளுக்கு செல்ல வைப்பதற்கு இந்த அரசாங்க முயற்சிகளை எடுக்கிறது. இதை நாங்கள் ஒருபொழுதும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நேற்று ஈழத்தமிழினமாகிய எங்களில் கைவைத்து எங்களை நாடோடிகளாக வெளிநாடுகளுக்கு புலம்பெயர வைத்து கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை அரங்கேற்றினீர்கள். இன்று இஸ்லாமிய சகோதரர்களில் கை வைக்கிறீர்கள். இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே ஈழத்தமிழர்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரிவிக்கின்றோம். உங்களுடைய ஜனாசாக்களை புதைக்கின்ற உரிமை உங்களுடைய அடிப்படை உரிமை. உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய விதிமுறைகளுக்கு அமைவாக அது சுகாதார வழிமுறைக்கு உட்பட்டது. ஆகவே நீங்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடுங்கள். அதற்கு ஒரு சகோதர இனமாக நாங்கள் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆதரவை தந்து கொண்டே இருப்போம்.